அடுத்த பகுதி புணர்ச்சி பத்து. புணர்ச்சி பத்து என்ற பகுதியை நாம் நாம் சிந்திக்க போகிறோம். அந்த புணர்ச்சி என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் சேர்ந்திருத்தல் என்று அர்த்தம். பொதுவாக ஒன்றாக சேர்ந்திருந்தால் அதை புணர்ச்சி என்று சொல்வாங்க. பொதுவாக உடலும் உடலும் சேர்வதை புணர்ச்சி என்று சொல்றோம், அது ஒரு வகை. ஆனா பொதுவாக சேர்ந்திருத்தல் என்றால் புணர்ச்சி. நட்பிலே சேர்ந்திருத்தல், உறவோடு சேர்ந்திருத்தல், அருளோடு சேர்ந்திருத்தல் என்று எல்லாத்தையும் சொல்லலாம் இல்லையா? எனவேதான் பெருமாளை மாணிக்கவாசகர் என்ன சொல்றார், உன்னோடு நான் சேர்ந்திருக்கணும்பா, உன்னை விட்டு நான் பிரியக்கூடாது, சேர்ந்திருக்க வேண்டும் என்று இந்த பாட்டில் பல வகையா சொல்ல போறார். எப்படியெல்லாம் சேர்ந்திருக்கணும்னு அவர் சொல்ல போறார். அதுக்கு முன்னால நீங்க இதுல முன்ன கொடுக்கல, திருவள்ளுவர் சொல்றார், புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் என்று ஒரு குறள் சொல்றார். நட்புக்கு சொல்றார், உணர்ச்சி பழகுதல் வேண்டா. பரிமேலழகருக்கு நல்ல உரை எழுதுறார், உணர்ச்சி என்பது ஒரு தேயத்தார், ஒரே தேசத்துல ஒரே நாட்டில் ஒரே இடத்துல இருக்கிறது, ஒரே இடத்துல இருக்கின்றது. அப்புறம் பழகணும், அளவலாவுதல், நாள்தோறும் சந்தித்து பேசி அளவலாவுதல். இது ரெண்டு சொன்னார் முதல்ல, புணர்ச்சி பழகுதல். மூணாவது உணர்ச்சி, இருவருக்கும் ஒரே கருத்து இருக்கணும், அப்பதான் நட்பு நிலைக்கும். கருத்து வேறுபாடு இருந்தால் நட்பு நிலைக்காது. எனவே உணர்ச்சின்ன. அப்ப நட்புக்கு மூன்று சொல்றார், ஓரிடமாக இருத்தல், ஒரே இடத்துல சேர்ந்திருத்தல், பழகுதல், உன்னும் பின்னும் பழகுதல், அளவலாவுதல் நாள்தோறும், மனம் ஒத்திருத்தல், கருத்து ஒத்திருத்தல். இந்த மூன்று நட்புக்கு வேண்டும். நட்பாம் கிழமை, நட்பு என்ற அந்த உரிமைக்கு இதெல்லாம் தேவை. ஆனால் திருவள்ளுவர் என்ன பண்ணார், புணர்ச்சி பழகுதல் வேண்டான்ட்டார், அதை விலக்கிட்டார். மூன்றும் தேவைதான், மூன்றும் தேவையாக இருந்தாலும் ஒரே நாடாக இருக்க வேண்டும், ஒரே இடமாக இருக்க வேண்டும் இல்லை. இப்பெல்லாம் அது குறைஞ்சு போச்சு. முன்னெல்லாம் பென் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்குவாங்க, பென் ஃப்ரெண்ட்ஸ் என்று பேனா நண்பர்கள்னே அதுக்கு பெயர். அவர் எங்கேயோ ஒரு நாட்டில் இருப்பார், இவர் எங்கேயோ இருப்பார், இல்லை ஒரே இந்தியா கூட இருக்கலாம், ஒரே ஊர்ல கூட இருக்கலாம், சந்திப்பது கிடையாது, பேசுவது கிடையாது. ஆனால் பேனாவினாலே கடிதம் எழுதுவார்கள், கடிதம் எழுதி அவர்களுடைய நலன்களை விசாரித்துக் கொள்வார்கள், நட்பாக இருப்பாங்க. இஸ் மை பென் ஃப்ரெண்ட்னே சொல்வாங்க அந்த காலத்திலாம். அதுபோல வள்ளுவர் என்ன பண்ணார், ஒரே இடத்தை சேர்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நாள்தோறும் பேசி பழக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எது முக்கியம், உணர்ச்சி தான், கருத்து உறுப்பித்தல் தான் உண்மை, அதுதான் நட்பை தரும், அதுதான் நட்பை வளர்க்கும். ஒரே ஊரில் இருக்கலாம், அடிக்கடி பேசலாம், ஆனால் கருத்து உறவு இல்லை என்றால் நட்பு வளராது. இதற்கு சரியான எடுத்துக்காட்டு யார் என்றால் கொப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார். அவன் சோழ மன்னன், அவன் கொப்பெரும் சோழ மன்னன். இவர் பிசிராந்தையார் ஒரு சாதாரண புலவர். அவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு நட்பு, தெரிந்த நட்பு தெரியும். வடக்கிருந்து இறக்கிற பொழுது, கோழவன் இறக்கிற பொழுது, கொப்பெருஞ்சோழன் இறக்கிற பொழுது பிசிராந்தையார் வருகிறார், வந்து அவரோடு இருந்து உயிர் நீக்கிறான் பார்க்கிறோம். எனவே உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை, புணர்ச்சி பழுதல் வேண்டான். அப்ப அது ஒரு பெரிய நட்பல்லவா? அதுபோல இங்க சொல்றார் பெருமானை, நீ எங்கேயோ இருக்கிற, நான் எங்கேயோ இருக்கிறேன், ஆனால் நாம் சேரவில்லை, பழகவில்லை,
ஆனா உன்னையே நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா? எப்படி நீ என்னையே எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அதுபோல் நான் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனவே நம்முடைய நட்பு வளர்கிறது, நம்முடைய தொடர்பு வளர்கிறதுன்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொல்றார், அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நான் இப்ப என்ன வேண்டுகிறேன், உன்னிடத்திலே வர வேண்டும், உன்னிடத்திலே இருந்து நான் பழக வேண்டும், புணர்ச்சி பழகுதல் வேண்டும் எனக்கு. இப்ப இல்லாம இருக்கு, உணர்ச்சி தான் எனக்கு இருக்குது, உன்னை உணர்கின்ற உணர்ச்சி தான் இருக்குது, ஆனால் நீ இருக்கிற சிவலோகத்துக்கு நான் வர வேண்டும், உன்னுடைய தரிசனத்தை நான் பார்க்கணும். இங்கே தரிசனத்தை காட்டின நீ, திருப்பெருந்தலை காட்டினாய், இன்னும் நான் தரிசனத்தை பெற வேண்டும், உன்னோடு நான் இருக்க வேண்டும், அதற்கு நீ அருள வேண்டும் என்றுதான் புணர்ச்சியினர். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு தா. இந்த புணர்ச்சி பத்துக்கு முன்னோர்கள் கொடுத்திருக்கிற ஒரு பெயர் அத்துவித இலக்கணம் கொடுத்திருக்காங்க பாருங்க, அத்துவித இலக்கணம்ன்றாங்க, அத்வைதம்ன்றார், அதாவது இறைவனும் உயிரும் கலந்திருக்கிற நிலை, அதான் புணர்ச்சின்றாங்க. இறைவனும் உயிரும் இரண்டரை கலத்தில் இருக்கு இல்லையா, இறைவனுடைய திருவடி நிழல்ல, அதை அத்வைதம் நாம் சொல்றோம். எனவே அதைத்தான் இவர் விரும்புகிறார், அதை விரும்புவதாலே இது அத்துவித இலக்கணம் என்று முன்னோர்கள் அத்வைத இலக்கணமாக பார்க்கிறார். இந்த பாடலெல்லாம் அத்வைத இலக்கணமாக பார்க்கிறார். ஆனால் நாம் எப்படி சொல்றோம் என்றால், அது சரிதான், பெருமானோடு சேர்வது தான், அவருடைய திருவடியை சேர்வது தான், ஆனால் அதுல பதமுத்தி அபரமுத்தி என்றெல்லாம் நாம் சொல்றோம் இல்லையா, அதை இங்க அப்படி சொல்றார், பாட்டில் அப்படி வருகிறது. எனவே அந்த பாடல்ல பெருமானோடு சேர்ந்திருப்பது என்பதுதான். அந்த பாட்டை பார்க்கலாம் இப்போ எப்படி பாடுறார். சுடற்பொற்குன்றை முதல் பாட்டு, சுடற்பொற்குன்றை தோளாமுத்தை பாலா தொழும்பு உகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணையை கருணையை கருணாலயனை கருமால் பிரமன் தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்த என் ஆறுமுறை புடைபட்டிருப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. பொல்லாமணியாக இருக்கின்றவனை நான் புணர வேண்டும் என்றால் சேர வேண்டும், அவனோடு ஒருங்கிருக்க வேண்டும். பொல்லாமணி என்றால் துளையிடப்படாத மணி, பட்டை தீட்டாத மணி. எனவே அந்த மாணிக்கம் பொல்லாமணியினர், பட்டை தீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, மாணிக்கத்துக்கு தானா ஒளிவிடக்கூடியது. அப்படிப்பட்ட மணியாக இருக்கின்ற பெருமானை நான் அடைய வேண்டும். அது எப்படி சொல்ற, சுடர் பொற்குன்றுனர் ஒளி வீசுகின்ற பொற்குன்று என்றால், ஒளி என்றால் அறிவு, பேரறிவாளன் தோளாமுத்து. இங்கே எப்படி பொல்லாமணினாரோ அங்க தோளாமுத்துன்றார். தோளா, தோளா என்றால் துளையிடப்படாதன்னு அர்த்தம், துளையிடப்படாது. முத்துக்களை கோப்பதற்கு துளையிட்டு கோத்துக் கொள்வார்கள், அப்படி கோக்கப்படாத கோபாமுத்துன்ற தோளாமுத்தை. அப்படிப்பட்ட பெருமான் என்ன செய்தான், என்னை பாலா தொழும்பு உகந்து கடைபட்டேனே, பாலாக என்னை ஆட்கொண்டான். இவன் எதற்கும் உதவ மாட்டான், தொழும்பு என்றால் அடிமைன்னு அர்த்தம், எதற்கும் உதவ மாட்டான், இருந்தாலும் சரிப்போ என்று ஏற்றுக்கொண்டான். பாலா என்றால் எதற்கும் பயன்படாமல் இருக்கின்ற என்னை தொழும்பாக உகந்தான், அடிமையாக உகந்தான். இதுல பெரிய கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கும், அதுல நீண்ட நாள் பணிபுரிகின்ற ஒரு அன்பர் பணியாளர், அவர் நல்ல பெயர் வாங்கியிருப்பார். அவர் வந்து அவருடைய உறவுக்காரலையோ அல்லது நண்பர்களையோ கொண்டு வந்து யாரோ ஒருத்தர் வேலைக்கு சேர்ப்பார். வேலைக்கு சேர்க்க அந்த முதலாளிகிட்ட போய் சொல்லுவார், மாதிரி நமக்கு ரொம்ப தெரிஞ்சவருங்க, இவருக்கு ஒரு வேலை கொடுங்க என்று சொல்லுவார். சொன்னா, எங்கப்பா எங்க வேலை, எல்லாரும் இருக்க எங்க வேலை இருக்கு, ஒன்றும் இல்லையப்பா என்று முதல்ல சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவர் மேல வைத்த அந்த பணியாளர் மேல வைத்த அன்பின் காரணமாக, ஏன்னா அவர் ரொம்ப அந்த கம்பெனிக்கு விசுவாசமா இருக்கிறார் இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்க, சரி கொஞ்ச நாள் அந்த இதில் அந்த அந்த செக்ஷனில் கொஞ்ச நாள் போய் இருக்கட்டும் போ என்று சும்மா அனுப்புவாங்க, வேலை இருக்காது, இருந்தாலும் இவர் சொன்னாரே என்பதற்காக அந்த கம்பெனியில் சேர்த்துவார். சேர்த்துட்டு தான் கொஞ்சம் முதல்ல பணம் கொடுப்பார், அதற்கு பின்னால் அந்த கம்பெனியில் ஒரு வேலையை வேலையை ஒரு ஒரு பணியில் சேர்ந்து விடுவார். அதை போல இங்கே சொல்கிறார், எத்தனையோ அடியார்களையெல்லாம் தகுதி பற்றி ஆட்கொண்டான்,
அதோட கூட நான் இருந்தேன், சும்மா இருந்தேன். என்ன பார்த்தான், பாவப்பட்டான், ஐயோ பாவம் தனியா இருக்கிறார் என்று. பாலா தொடும்புகந்தான், தகுதியில்லாத என்னை தகுதி பெற்ற அடியாரோடு சேர்த்து என்னை அவருடைய அடிமையாக ஏற்றுக்கொண்டான். வாழா தொழும்பு உகந்தான் அல்லவா என்று, தகுதியில்லாத எனக்கு தகுதியில்லாத என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்ட பெருமான். என கடைப்பட்டேன் தான், நான் கடை கடைசியாக இருக்கிறேன், தாழ்ந்த நிலையிலே கடைசியாக இருக்கின்ற ஆள் என்னை ஆண்டு கொண்டான். யார்? கருணாலயன். கருணையே ஆலயமாக, கருணையே இடமாக நடத்தும் ஆலயம் இடம், கருணையே இடமாக கொண்டிருக்கிற பெருமான். அவன் யார்? கருமாள் பிரமன் தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டாதவர்கள் தடைப்பட்டார்கள். திருமாலும் பிரம்மனும் தேடி பார்த்து காண முடியலை, அது ஒரு விஷயம், அது தடைப்படுதல். இன்னொன்று, கைலாயத்திலே போய் அவர்களை பார்க்க வேண்டும், பெருமானை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நந்தி தடை செய்கிறார், கொஞ்சம் இருங்க இப்போதுக்குள்ள போக முடியாது, கொஞ்சம் இருங்க என்று. நேரடியான சன்னதிக்கு அவங்க போக முடியாது, நந்தியினுடைய காவலை மீறி திருவாரோ பிரம்மனோ போக முடியாது. எனவே தடைப்பட்டு என்றால் சில நேரம் நிற்கிறார்கள். பெரிய பெரிய விஐபி எல்லாம் வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க இல்லையா அமைச்சரை பார்க்கறதுக்கு, அதுபோல் கைலாய பெருமானை பார்ப்பதற்கு தடைப்பட்டு கருமாள் பிரம்மன் தடைப்பட்டு இன்னும் சாரவில்லை, பெருமானை சாரவில்லைன்னு ஒரு நயமா சொல்றார். சாரதல் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று சிவலோகம், சிவலோகத்தில் சாமீபம் அல்லது சாரூபம், சாலோகம் சாமீபம் சாரூபம் இந்த மூன்று நிலை, கடைசி நிலைதான் சாயுக்கியம் இரண்டரை கலத்தல். திருமாலும் பிரம்மனும் எங்க இருக்கிறாங்க என்றால் அவர்கள் உலகத்தில் இருக்காங்க. எப்படி நாம நம்ம உலகத்தில் இருக்கிறோமோ அதுபோல் திருமால் செம்மன் செங்கன்மால் உலகத்தில் வைகுந்தத்தில் இருக்கிறான், பிரம்மன் சத்தியலோகத்தில் இருக்கிறான், சிவலோகத்தில் இல்லை. சிவலோகத்திலே அவர்கள் இன்னும் சாரவில்லை, அதைத்தான் தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டாத என்ன. அந்த அதிகார மலம், நான் படைக்க வேண்டும் நான் காக்க வேண்டும் என்ற அதிகார மலம் இருக்கு இல்லையா, அந்த மலம் இருப்பதாலே பெருமானை அடைய முடியல. தரிசனம் பட்டு வர்றாங்களே தவிர, நாள்தோறும் தரிசனம் நாம போய் கோயிலில் பார்க்கறோம் இல்லையா, அதுபோல் அவங்க கைலாயத்தில் பார்த்து வர்றாங்களே தவிர சிவலோகத்திற்கு அவர்கள் செல்லவில்லை. திருமாலும் பிரம்மனும் சிவலோகத்தில் இல்லை, அடியார்கள் தான் அங்கே நிறைய பேர் சிவலோகத்தில் இருக்கிறார்கள், குழுமி இருக்கிறார்கள், சிவகணங்கள் எல்லாம் குழுமி இருக்கின்றன என்ற அந்த கருத்தைத்தான் தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டா கருமாலும் பிரம்மனும் தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டாதவன். அப்படிப்பட்ட பெருமான் தன்னை தந்தான், அவனே இறங்கி வந்தான். இவர்கள் கைலாயத்தில் போய் காண முடியாத அந்த பெருமான் அவனே தன்னை தந்தான். என் ஆறுமுதை புடைபட்டு இருப்பதுன்னு, புடைபட்டு இருப்பது என்றால் புடைனா பக்கம் அர்த்தம், புடைவை. பெண்கள் கட்டுவது மட்டும் புடவை அல்ல, நாம் கட்டுகின்ற வேட்டி கூட புடவைதான், ஆனா அப்படி நாம் சொல்ற வழக்கம் கிடையாது, புடவைன்னு சொல்ற வழக்கம் கிடையாது. புடவை என்று சொன்னால் பெண்கள் கட்டுவதும் புடவைதான், ஆண்கள் கட்டுகிற வேட்டியும் புடவைதான், பக்கத்திலே கட்டுவதால். எனவே புடை என்றால் பக்கம் அர்த்தம், பக்கத்திலே நான் இருக்க வேண்டும் பெருமானே, உன்னுடைய பக்கத்திலே நான் இருக்க வேண்டும் என்றால் ஒரு சாமீப நிலை, பதமுத்தியிலே சிவலோகத்தில் சாமீப நிலை, புடைப்பட்டு பக்கத்திலே நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதல் பாட்டில் பெருமானே நான் இங்கே நிலவுலத்தில் இருக்கிறேன், என்னை ஆண்டு கொண்டு விட்டுட்டு போயிட்டேன், இப்போ நான் என்ன கேட்டுக்கிறேன் என்றால் உன்னை சேர வேண்டும், உன்னை சார வேண்டும், உன்னோடு நான் இருக்க வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், பக்கத்தில் இருக்க வேண்டும். அந்த புணர்ச்சி என்பது ஒரே இடத்துல இருப்பது, அதே சிவலோகத்தில் நான் இருக்க வேண்டும், எங்கே இருக்கணும், உன் பக்கத்தில் இருக்கணும், புடைபட்டால் பக்கத்தில் இருக்கணும். சாமீப நிலை என்பது அடியார்களுக்கு தருகின்ற ஒரு நிலை, கண்ணப்ப நாயனாருக்கு சாமீப நிலை தந்திருக்கிறார். சீக்கிரார் பாடுற பொழுது கண்ணப்ப நாயனார் பற்றி பாடுற பொழுது என்ன பாடுறார், பேரு இனி இதன் மேல் உண்டோ, பிராந்திரு கண்ணில் வந்த ஊரு கண்டு அஞ்சி, தங்கண் இழந்து அப்ப உதவும் கையை ஏறு உயர்த்தர் பிடித்து கொண்டு, மாறிலா வளத்தில் நிற்க, என்னுடைய பக்கத்திலே நீ நிற்க வேண்டும் என்று என்று சொல்ற அருளுகிறார் என்றால் கண்ணப்ப நாயனார் சாமீப நிலை பெற்றிருக்கிறான் பார்க்கும். அதைத்தான் இங்க சொல்றார், புடைபட்டு இருப்பது என்றால் பெருமானே
உன்னை நான் அடைய வேண்டும், சிவலோகத்தின் பக்கத்திலே நான் இருக்க வேண்டும் என்று புடைபட்டு இருப்பது என்று கொள்ளோ. என்றைக்கோ என்னை ஆட்கொண்டாய், ஆனால் மீண்டும் நான் இங்கே சிவலோகத்திற்கு வந்து உன்னோட இருக்க வேண்டும் அல்லவா என்று முதல் பாட்டில் அந்த புணர்ச்சி என்பது சாமீப நிலைன்னு போட்டுக்கணும். இது சாமீப நிலையை சொல்லுவது. புடைபட்டு இருப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தேர்ந்தார். அப்போ முதல் பாட்டில் சுடற்பொற்குன்றை தோளாமுத்தை முதல் அடிப்படையின வாளா தொழும்பாக ஏற்றுக்கொண்டான். எந்த தகுதியும் இல்லாமல் என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டு விரும்பினான். கடைப்பட்டிருக்கின்ற என்னை ஏற்றுக்கொண்டான். எப்படிப்பட்ட கருணாலயன், திருமாலும் பிரம்மனும் கைலாயத்திலே போய் தேட முடியாமல் உடனே சந்திக்க முடியாமல் இருக்கின்ற பெருமான். அவர்கள் யாரும் அங்கே சிவலோகத்தில் இல்லை, அவரவர்கள் அவங்க உலகத்தில் இருக்காங்க, எனவே இன்னும் அவர்கள் சாரவில்லை. அப்படிப்பட்ட பெருமான் கைலாய பெருமான் என்னை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட கருணை உடைய பெருமானிடத்துக்கு பக்கத்திலே நான் போக வேண்டும், புடைபட்டு இருக்க வேண்டும் என்று சொல்றார். இதான் அந்த பாட்டினுடைய அடிப்படை. இதுல நீங்க அந்த பாட்டுல கடைபட்டேன் தடைபட்டேன் புடைபட்டேன் இருக்குது, அது சரியா இருந்தா எப்படி இருக்கணும்? கடைப்பட்டேன் தடைப்பட்டு புடைப்பட்டுன்னு இப்ப இருக்கணும். பாட்டுல கடைபட்டு தடைபட்டுன்னு வருது. அந்த முதல் லெவல்ல சுடர்பொற்குன்றைன்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா, சுடர்பொற்குன்றைன்னு ஆரம்பிக்கிறதுனால அந்த இப்ப அங்க கிடையாது, சுடற்பொற்குன்றுன்னு ஆரம்பிக்கல. சுடருகின்ற பொற்குன்றம் என்றால் எப்பொழுதுமே ஒளிவிடுகின்ற பொற்குன்றம் என்ற அறிவினால விளங்குகின்ற ஒரு அறிவா அறிவே மயமாக இருக்கின்ற தாய்மானவர் சொல்வது போல தேஜோமயானந்தம் தேஜோமயானந்தமாக இருக்கின்ற என்று அப்படிப்பட்ட பெருமான் அங்க சுடர் பொற்குன்று என்றதுனால கடைபட்டு தடைபட்டு புடைபட்டிருந்தார். சரியா இருந்தால் கடைப்பட்டு தடைப்பட்டு புடைப்பட்டுன்னு இருக்கணும் பாட்டில். அந்த பாட்டுக்காக அந்த இப்ப இல்லாமல் இருக்குது. அந்த கடைபட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன் தடைபட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்த என்னா என் ஆறுமுறை புடைபட்டு இருப்பது என்று கொள்ளோ. அப்ப இந்த பாட்டுல நான் சமீபத்திலே சாமீபத்திலே இருக்க வேண்டும், புடைபட்டு இருப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை நான் புணர்ந்தே அவனை சேர வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே தகுதி இல்லாமலே என்னை ஆண்டு கொண்ட பெருமானை நான் இப்பொழுது சேர்ந்திருக்கிறேன், பக்கத்திலே அவன் பக்கத்திலே நான் இருக்க வேண்டும் அல்லவா என்று அந்த முதல் பாட்டை சொல்லுகிறார். பெருமக்களே, இரண்டாவது பாடல் ஆற்றகில்லேன் அடியேன் அரசே அக்னிதலத்தையும் புலனாய சேற்றில் எழுந்தா சிந்தை செய்து இவன் எம்பெருமான் என்று ஏற்றி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன். அதாவது முதல் பாட்டுல உன் பக்கத்திலேயே நான் இருக்கணும், புடைபட்டு இருக்க வேண்டும்னார். பொதுவாக சொல்ற பொழுது மாணிக்க பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் நேரத்தை சொன்னார். திருமூலர் ஓர் அடி கூட விட்டு நீங்கவில்லை என்றார். அந்த ஓர் அடி என்பது இடம், பொழுது என்பது காலம். காலத்தினாலும் இடத்தினாலும் தொலைவாக இல்லை பெருமான். எப்பொழுதுமே காலம் இடைவெளி இல்லாமல் நம்மோடு இருக்கிறார். அதே போல இடை அவனுக்கு நமக்கு தூரம் கிடையாது, தொலைவு கிடையாது, இடைவெளி கிடையாது. எனவே ஓரடி கூட இடமிட்டு இல்லை அப்படின்னு பாடுறார் திருமூலர். அதனால் இங்கு புடைபட்டு இருத்தல் என்பதும் அப்படித்தான். பெருமானோடே நாம் இருக்கிறோம் என்பது பக்கத்திலே இருக்கிறோம் என்பது ஒன்று. பக்கத்திலே இருக்கிற பெருமானை என்ன செய்யணும்னு அடுத்த பாட்டை சொல்றார். நீ என் பக்கத்திலே இருக்கின்றாய், நான் உன்னோட எப்பொழுது சேர்ந்திருப்பதாலே இந்த உடம்பை நான் ஆற்றகில்லேன்னார். இருந்து கொண்டு நான் வாழ என்னால முடியல. அவனி தலம் இந்த நில உலகம், அது மட்டுமல்ல நில உலகத்தில் இருக்கிற புலன்கள் ஐந்து புலன்கள், அந்த புலன்கள் என்கின்ற சேருன்றார் பாரு, புலனை சேருன்றார். சேருனா புதை சேரு, உள்ள போயிட்டா வர முடியாது, அப்படிப்பட்ட சேருன்றார். சேற்றில் அழுந்தா சிந்தை செய்தா என்ன? அப்போ நில உலகத்திலே நான் இருக்கிறேன், புலன்களிலே அழுந்துகின்றேன்,
புதை சேற்றிலே அழுந்துகின்ற ஒருவனை யார் காப்பாற்ற முடியும் என்றால் வெளியில் இருக்கும் தான் காப்பாற்ற முடியும். புதை சேரில் அழுந்தாதவன் தான் காப்பாற்ற முடியும். அது ஒரு புலன்களிலே அழுந்துகின்ற என்னை யார் காப்பாற்ற முடியும்? புலன்களில் அழுந்தாத நீ தான் என்னை காப்பாற்றும். எனவே புலன்கின்ற சேற்றிலே அழுந்துகின்ற என்னை நீக்குகிறாய், அதனால் உன்னையே சிந்தை செய்து சிவன் எம்பெருமான் எம்முடைய பெருமான் அவன் என்று ஏத்துகின்றேன், ஏத்த வேண்டும். உலகத்தை கடப்பதற்கும் புலன்களை கடப்பதற்கும் துணையாக இருக்கின்ற பெருமானை உன்னை நான் எம்பெருமான் என்று ஏற்ற வேண்டும், எங்கள் தலைவன், எங்களுக்கு இருக்கிற வாய்த்திருக்கிற துணை என்று இருமாப்போடு நாங்கள் எண்ண வேண்டும், அன்போடு பாட வேண்டும். சிவன் என் பெருமான் என்று ஏத்தி, ஏத்தி என்றால் பாடுதல் அர்த்தம், எடுத்து ஏத்தி எடுத்து ஏத்தின்னு வரும் சில இடங்கள்ல, எடுத்தல் என்பதுதான் பின்னால ஏத்தின்னு வருது. வார்த்தைகள் வெளிப்படையாக சொல்றது, சோத்திரங்களே வாய் விட்டு சொல்றது. என் பெருமான் என்று ஏத்தி அன்பு ஏற்றி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி, ஆற்று மணல் அது ஊற்று மணல் இருக்கு இல்லையா, அது அந்த மணல் தோண்ட தோண்ட சுரக்கும். ஊற்று மணலுக்குள்ள சிறப்பு திருவள்ளுவர் தொடு மணற்கேணியில் அப்படின்றார். தொடு மணற்கேணி அவர் சொல்றார், கல்விக்கு சொல்றார், கட்டணை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவுன்றதுல மணல் வெளியில மணல்ல வந்து நாம் தோண்ட தோண்ட எவ்வளவு தோண்டுகிறோமோ அவ்வளவு ஊற்று வரும். அதுபோல் பெருமானை உள்ளத்திலே எண்ண எண்ண அன்பு பெருக்கெடுக்கும். நாள்தோறும் தோண்ட தோண்ட தண்ணீர் வருவது போல நாள்தோறும் எண்ண எண்ண அவனிடத்தில் அன்பு கூடும். கேட்கிறார், அதை கூடும் அன்பினில் கும்பிடல்னார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரல்னார் இல்லையா. அந்த தோண்ட தோண்ட ஊற்றெடுப்பது போல எண்ண எண்ண அவன் மேல அன்பு பெருகும். அதான் உள்ளே உருகினார், ஊற்று மணல் போல நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு அந்த அன்பினாலே அடைய விடையவில்லையே உன்னை, உன்னை பிரிந்திருக்கிறேனே என்று ஓலமிடணும். ஓலமிட்டு போற்றி நிற்பது, உன்னையே போற்ற வேண்டும் என்றால் வழிபாடு செய்தது. முதல் பாட்டில் புடைபட்டு இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும்னா இங்கே அழ வேண்டும், உள்ளம் உருக வேண்டும், ஓலமிட வேண்டும், பிரிந்ததற்கு ஓலமிட வேண்டும், உன்னை போற்றி செய்ய வேண்டும், போற்றி என்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று, போற்றி செய்ய போற்றி நிற்பது என்று என்று கொள்ளோ என் சொல்லாமையை கலந்தே என்றால் வழிபாட்டினுடைய நிறைவு நிலை போற்றி செய்தல். எனவே எல்லாவற்றையும் செய்கிறாரு, ஒவ்வொரு பூவாக எடுத்து போற்றி செய்கிறோம் இல்லையா, அதுபோல் படைப்பதே பெருமானுடைய பொருளை எண்ணி நாம் போற்றி செய்தல் என்பது மிக முக்கியம். அதான் அந்த வழிபாடு முக்கியம் என்பதைத்தான் அங்கு முதல்ல சொன்னார் சிவபுராணத்துல, வாழ்க வெல்கே போற்றி எல்லாம் ஏன் சொன்னார். இதெல்லாம் பெருமானை நாம் எண்ணி வாழ்த்துவது, அவனுடைய வெற்றியை புகழ்வது, அவனை போற்றி செய்வது என்பதெல்லாம் வழிபாட்டு முறை. அந்த வழிபாட்டு முறை விடக்கூடாது என்றுதான் இங்கே போற்றி செய்ய, உன் பக்கத்திலே இருக்கின்ற நான் விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் போற்றி செய்ய வேண்டும். போற்றி நிற்பது என்று நிற்பது போற்றி நிற்பது என்று சொல்லாமன் ஆற்றகில்லேன் என்றால் இந்த நில உலகத்தை அவனி தளத்தை ஆற்றகில்லேன், தலம் என்றால் பூமி, உலகத்தை ஆற்றகில்லேன், புலன் ஆகியிருக்கின்ற சேற்றிலே அழுந்துவதை எனக்கு ஆற்ற முடியவில்லை, எனவே உன்னையே நான் சிந்தை செய்து சிவனே என்று நான் ஓலமிடுகிறேன், சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் என்று திருவம்பாவி பெண்கள் பாடுறாங்க இல்லையா, சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய். அதுபோல பெருமானை ஓலமிடுவது என்றால் அவனை பிரிந்திருப்பதனாலே வருகின்ற ஒரு அவல நிலை, அதனாலே ஓலமிடுதல். ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புலந்தே என்று அந்த பாட்டில் அவர் சொல்லுகிற பொழுது, ஆற்றகில்லேன் அடியேன் என்னால் முடியாதப்பா, உன் பக்கத்திலே நான் வந்திருக்கிறேன், உன்னை நான் போற்றி செய்கிறேன் என்று இரண்டாவது பாட்டு வழிபாட்டை சொல்லுதல். முதல் பாட்டு பெருமானோடு இருத்தல், அவரை சேர்ந்திருத்தல்,
இரண்டாவது அவனை வழிபடுகின்ற முறை, உருகி உருகி வழிபடுகின்ற முறை. அந்த வழிபடுகின்றவதற்கு என்ன நோக்கம் என்றால், அந்த புலன் என்ற செற்றிலே அழுந்தக்கூடாது, புலன் நீக்கம் எனக்கு வேண்டும். புலனை நீங்கித்தான் பெருமானை போற்றி என்று வழிபட முடியும். புலன் என்ற சேற்றிலே அழிந்துவிட்டால் பெருமானை போற்றி என்று வழிபட முடியாது, சிந்தனை வராது. எனவே அதை நீக்கி என்னை சிந்தை செய்ய வைக்கின்றாய். சிந்தை செய்ய வைத்து சிவனே என் பெருமானை என்று ஏற்றி ஓலமிட வைக்கின்றாய். உள்ளம் எனக்கு ஊற்று மணல் போல அந்த அன்பு பெருகுகிறது. அன்பு பெருகுவதாலே உன்னை போற்றி என்று நான் பாராட்டுகிறேன் என்று வழிபாட்டுக்குரிய தகுதியெல்லாம் சொல்லிட்டாருங்க. வழிபட வேண்டுமென்றால் முதல்ல நில உலகம், இந்த உலகத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த உலகம் நம்மதல்ல, நாம் இங்கே இருப்பது சரியல்ல என்று முதல்ல எண்ணணும். அடுத்து புலன்களிலே அழுந்தக்கூடாது, புலன்களிலே அழுந்தக்கூடாது. பெரிய புராணத்தில் திருநீலகண்ட கோயம்பனார் தான் முதல்ல எடுத்து சொல்றார். திருநீலகண்ட கோயம்பனாருக்கு அடியேன் என்று சொல்றது, அவர் புலன்களை வென்றார். வென்றையும் புலனால் மிக்கீர் என்று சொல்றார் சேக்கிழார். பெருமானவரை சொல்றார், வென்றையும் புலனால் மிக்கவர்களே என்று அந்த இரண்டு பேரையும் பெருமான் சொல்வதாக குறிக்கிறார் சேக்கிழார். அதனால் அப்படி சேற்றிலே, புலன் என்ற சேற்றிலே அழுந்தாமல் இருப்பது சிந்தை செய்வது என்பதனாலே அது தியானம். அப்ப என்ன பண்ணணும், அந்த இயமம் நியமம் சொல்றாங்க இல்லையா யோகத்துல, அந்த மாதிரி அவனிதளத்தையும் புலனாய சேற்றையும் அழுந்தாமல் இருப்பது நியம இயமம் நினைத்தோம், நீங்குதல். இயமம் நீங்குதல், சிந்தை செய்வது என்பதுக்கு இல்லையா, அது அந்த சிவனின் பெருமான் என்று ஏத்துதல். அதை வைத்துக்கணும், சிவனின் பெருமான் என்று ஏற்றுதல் தான் நியமம், அதான் நம்முடைய வழிபாடு. நிந்தையங்கி ஆடலே நினைப்பதே நியமமே என்றார், அது நியமம். சிந்தை செய்து என்பதனாலே அது தியானம். இயம நியமங்களாலே இயமங்களை விளக்க வேண்டியதை விளக்கிவிட்டு விதிகளினாலே என்ன செய்ய வேண்டும், அதை விதிக்கின்ற விதிகளாக இருப்பதே அந்த சிவனின் பெருமான் என்று ஏற்றுதல். சிந்தை செய்து என்பதனாலே தியானம், மற்ற பொருள்களிலிருந்து நீங்குதல், உலகத்தை நீங்குதலாலே வருவது. பொருள்களை நீங்குதல் தான் நமக்கு பிரத்யாகாரம் என்று கூட சொல்லலாம். அது பொருள்களை மனத்திலிருந்து, மனத்தை அந்த பொருள்களிலிருந்து நீக்கிறோம், அது பிரத்யாகாரம் என்றும், ஒரே பொருள் மேலே வைப்பதனாலே இது தாரணை என்றும் சொல்றோம். எனவே சிந்தை செய்து சிவபெருமான் என்று, பெருமான் என்று ஏத்தி என்று அங்கே வழிபாட்டு முறையை அந்த யோக முறையை அப்படி சொல்லலாம். அது போல எல்லாம் இப்படி இயம நியமம், பிரத்யாகாரம், தாரணை, அப்புறம் தியானம், அப்புறம் உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்றல் என்று வழிபாடு. இப்படி வழிபாட்டை சரியை கிரியை யோகம்னு சொல்றவையெல்லாம் இதில் குறிப்பாக சொல்றார் என்று கொள்ளலான. ஆற்றகல்லே நடிகே நரசே, அவனிதளத்தையும் புலனாய செற்றில் எழுந்தா சிந்தை செய்து சிவனம் பெருமான் என்று எத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே என்று அந்த அட்டாங்க யோகத்துல யமன் நியமம் இருந்தால்தான் உங்களுக்கு தியானம் வசப்படும். இன்றையெல்லாம் அது அது தடையா இருக்கும். அதனால அதை முதல்ல எடுத்துட்டார். இந்த புலன்கள் எல்லாம் நீங்கி விட்டு அவனை சிந்தை செய்ய வேண்டும். அப்பதான் உள்ளத்திலே அந்த அன்பு பெருகும், பெருகுவதாலே உங்களுக்கு போற்றி என்று சொல்ல முடியும் என்று இந்த வழிபாட்டை சொல்லுகிறார் என்று அந்த இரண்டாவது பாட்டோடு நம்ம இன்றைக்கு நம்ம திருவாசகத்தை நிறுத்தி வைக்கலாம். நாளைக்கு நம்ம தொடர்ந்து இந்த பகுதியை பார்க்கலாம்.